ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி கிச்சன். இன்னைக்கு உடம்புக்கு ஆரோக்கியமான வயிற்று பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இஞ்சி மரப்பா மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கால் கிலோ இஞ்சி எடுத்திருக்கேன். கால் கிலோ இஞ்சிக்கு அரை கிலோ சர்க்கரை போடணும். இஞ்சியை பார்த்திங்கன்னா தோலை சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்ச இஞ்சியை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் மாற்றிக்கிடுவோம். மிக்சியில் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிடணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா நைஸாகவும் இருக்கணும், கொஞ்சம் கூட பிசுறு இருக்கக்கூடாது. அதை நல்லா அரைச்சதை அடுப்பில் இருக்கிற கடாயில் போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த அரை கிலோ சீனியும் ஒன்றா உள்ளே போட்டுக்கிடுவோம். அப்புறம் அந்த ஜாரில் ஒட்டி இருக்கும்ல கொஞ்சம், அதை ஒரு மடக்கு தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா உள்ளேயே ஊற்றிக்கிடுவோம். மேற்கொண்டு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, நம்மளுக்கு சீனி கரைஞ்சி வர்ற அந்த பதத்துக்கே சரியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஆயில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த மிட்டாயை உள்ளே ஊற்றும் போதில் அடியில் ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா வரும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நுர மாதிரி இந்த மாதிரி மேலே வரும். அந்த டயத்தில் வந்து கையை எடுக்கவே கூடாது, நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி கட்டியாக ஒரு பதத்துக்கு மாறிடும். இந்த டயத்தில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலை அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பிளேட்டில் எடுத்து நம்ம இஞ்சி மிட்டாயை மாற்றிக்கிடலாம். கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா காஞ்சிரும், ஃபேனில் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் காஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு கத்தியை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் போட்டுக்கிடலாம். டேஸ்டான இஞ்சி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. அடியில் கொஞ்சம் கூட ஒத்தலை பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு பேப்பரில் மாற்றி வச்சுக்கிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கிடுவோம், சூடு கொஞ்சம் ஆறணும்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.